ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட புது டேங்க்ல வந்து எல்லா ஃபிஷஸும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் அந்த அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஃபிஷஸ்க்கு எல்லாமே ஃபீடிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேங்க்ல என்னென்ன ஃபிஷஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த டேங்க் மேக்கிங் வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டேங்க் செய்ய செய்ய எடுத்த வீடியோ. ஸோ டேங்க் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒட்ட வச்சுட்டு அப்புறம் தான் ஸ்டாண்டு மேலே தூக்கி வச்சோம். ஸோ டேங்க்கை வந்து நான் யார்கிட்ட செஞ்சேன்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு பெரிய வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது டேங்க் செஞ்சதில். ஸோ எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஓஷன் அக்வா வேர்ல்டிலிருந்து கௌதம் ப்ரோ தான் இந்த டேங்க் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ இவரை வந்து நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதுவும் ஏன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு நிறையா மணி லாஸ் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இவர்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்ததில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ ஃபைனலாக என்னால் அதை பற்றி ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஒரு 4 to 5 அக்வாரியம்ஸ் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து யார் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறாங்களோ அவங்கள வாங்குங்க. யாரையுமே இப்போ நம்ப முடியறதில்ல. ஸோ ஃபைனலாக டேங்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது தூக்கி வைக்கிறதுக்கு வந்து 5 பேர் தேவைப்பட்டாங்க. ஸோ 5 பேருமே சேர்ந்து தூக்குனாதான் இது தூக்க முடிஞ்சு. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு டேங்க்கு. ஸோ இதெல்லாம் டேங்க்லாம் தூக்கி வச்சு நாங்கள் செட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டேங்க் செட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. இந்த டேங்க்ல தான் நான் எல்லா ஃபிஷஸும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய ஒரு டாஸ்காக இருந்துச்சு. அதனால் அது பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு கிளிப்ஸாக ப்ளே பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்னால் அவ்வளோ கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. வந்து இப்போ நான் என்ன உங்கள சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 ஃபிஷஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அரப்பைமா இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு ரெட் கலர் அரப்பைமா. ஏன்னா வந்து அரப்பைமால் வந்து 2 கலர் இருக்குது, பிளாக் அப்புறம் ரெட். ஸோ பிளாக் கலர் வந்து காமன், ரெட் கலர் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாகும் போது அதுக்கு ரெட் கலராக பிளாக் கலராக தெரியும், சின்னதுலேயே நமக்கு வந்து கலரேஷன் தெரியாது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் டெயில் கேட்ஃபிஷ், நம்ம பீகாக் பேஸ், செனகல், அப்புறம் 2 அரவணா வச்சுருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது பருன்ஷா இருக்கும், ரெட் கலர் அரப்பைமா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 feet டேங்க்ல தான் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது வந்து பீகாக் பேஸ். நான் ஒரு 2 inch சைஸில் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது மோர் தென் 1 feet இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து சீக்கிரம் க்ரோ பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கெல்லாமே நான் மோஸ்ட்டாக லைஃப் ஃபீடிங் தான் கொடுக்குறேன். ஸோ பீகாக் பேஸ் 2 வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே இருந்தது. அப்புறம் வந்து நமக்கு சில்வர் அரவணா வந்துச்சு, அது வந்து 1.5 feet வந்துச்சு. இப்போ அதுவுமே வந்து நல்லா பெருசாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டைல் கட்ஃபிஷ் வந்துச்சு. ரெட்டைல் கட்ஃபிஷ் வந்து நம்ம கிடச்சதே வந்து 6 to 7 inches வந்துச்சு. இப்போ அதுவுமே 1.5 feet இருக்கு. ஸோ அப்புறம் செனகல் வந்துச்சு. செனகல் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு 1 feet கிடச்சிது. அப்புறம் அது குதிச்சு செத்ததுக்கப்புறம் நான் திரும்ப 1.5 feet வாங்கினேன். ஸோ செனகல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோ க்ரோயிங், அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவ். ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட இப்போ பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம டேங்க்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பருன்ஷா இருக்கு. பருன்ஷாருக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து என்னோட மெயின் டேங்க்ல ஆட் பண்ணாமல் யாருக்கிட்டையுமே காட்டாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இருக்கு. பருன்ஷாருக்குலாம் ரொம்ப அக்ரெசிவ், அதே மாதிரி ரொம்ப ரேர், யாருக்கிட்டையுமே கிடைக்கிறது இல்லை.
அல்பைனோ அரவணாவும் நமக்கு வந்து மும்பையில இருந்து வந்துச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங்கும் நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து டேங்க்ல ஆட் பண்ணது வந்து நான் யாருக்கிட்டயுமே காட்டல. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து பெரிய டேங்க்ல அல்பைனோ அரவணாவும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அல்பைனோ அரவணா வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஏசியன் அரவணா விட காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இது ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரப்பைமா. நம்ம கிட்ட வந்து பிளாக் அரப்பைமா தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து எனக்கு ரெட் கலர் கிடச்சிது. ரெட்டுனா வந்து ரெட்டுலேயுமே வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரெட்டுன்னு நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஹையஸ்ட் ரெட்டான கலராக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாடியிலேருந்தே ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெயிலில் மட்டும்தான் ரெட்டாக இருக்கும், சில வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து வளர்த்துனதுக்கப்புறம் தான் இது தெரியும். ஸோ ரெட் கலரேஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதோட காஸ்ட்டை வந்து அவங்க அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏற்றிடுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அரப்பையுமா. ஸோ அதுவும் நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபிஷஸ் தான் என்னோட டேங்க்ல இருக்கு. கீழ் டேங்க்ல நான் இன்னும் ஃபிஷஸ் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கு வந்து நம்ம ஃபீடிங் போட போகிறோம். ஸோ அது நீங்கள் பாருங்க நான் எப்படி ஃபீடிங் பண்ணுறேன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஃபீடிங் ஃபிஷ் டேங்க். இங்கே எப்போவுமே வந்து நான் ஒரு 600 to 700 ஃபிஷஸ் வந்து எப்போவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். இது எல்லாமே நான் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பாருங்க. பக்கத்தில் வாடா நாயி, என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருக்கான் அப்படியே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோலிஸ் வந்து சின்னது, நான் சின்ன ஃபிஷஸ்க்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொய்ஸ் வச்சுருக்கேன் உள்ள. கொய்ஸ் எல்லாமே நான் பெரிய ஃபிஷஸ் போடுறக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் இதை பிடிச்சிட்டு போய். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபீடிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபீடிங் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ தான் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து டேங்க்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ரெட் டெயில் அப்புறம் சில்வர் அரவணா மட்டும் தான் சாப்பிட்டுருக்கு. மற்ற எந்த ஃபிஷஸுமே ஒழுங்காக சாப்பிடல. இதெல்லாம் சாதாரண விஷயம் விட்றா. போ கூட்டம் போடாத, போய் வேலை வச்சியா பாரு போய். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு ஃபீடிங் வீடியோ போடுறேன். ரொம்ப சூப்பராக ஹண்ட் பண்ணும். பிரிடேட்டர் ஃபிஷ் வளர்த்துறதே அதுக்காக தான், நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க்ல வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன மாதிரி வீடியோஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.